ICSI IVF அப்படினா இன் வைட்ரோ ஃபர்டிலைசேஷன். ஸோ இக்ஸி அப்படின்றது என்னென்னா இன்ட்ரோ சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன்ஸ். ஸோ ரெண்டு பேர் ரெண்டு டிஃப்ரென்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே இட்ஸ் அன் ஆர்டிஃபிஷியல் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ் தான். நிறையா பேஷண்ட்ஸ்க்கு என்னென்னா ஐவிஎஃப் பண்ணுங்கன்னு வாங்க, இக்ஸி பண்ணுங்க அப்படின்வாங்க. சி ரெண்டுமே சிமிலர் டெக்னிக்ஸ் தான். பட் ஆனால் வந்து ஒரு மேல் பார்ட்னருடைய கவுண்ட்டு, அவங்களுடைய ஸ்பெர்மோடது எல்லா ஃபேக்டரியும் வச்சு தான் ஐவிஎஃபா இக்ஸியா அப்படின்றத வந்து எம்பிரியாலஜிஸ்ட் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஐவிஎஃப்னா என்ன அப்படின்னா, எக்கை ரிட்ரீவ் பண்ண பிறகு ஒரு டிஷ்ஷில் நம்ம எக்கை வச்சுட்டு அதில் நம்ம வந்து நியர்லி ஒரு 20 to 25,000 ஸ்பெர்ம்ஸை நம்ம அந்த டிஷ்லேயே போட்டுருவோம். ஸோ நேச்சுரலாக எப்படி ஃபர்டிலைசேஷன் நடக்கும் அப்படின்னா, ஸ்பெர்ம் வந்து டைரெக்டாக எக்கு கிட்ட ரீச் ஆனோடனே அந்த எக்கில் அவுட்டர் ஷெல்லுன்னு இருக்கும். ஸோ அவுட்டர் ஷெல், அந்த ஜோனான்ற ஷெல்லை வந்து பெனட்ரேட் பண்ணி, அதாவது ஸ்பெர்மில் ஆக்ரோசோம் ரியாக்ஷன் சொல்லுவாங்க, அந்த ரியாக்ஷன் மூலியமாக ஸ்பெர்ம் வந்து அந்த எக்கோடைய அவுட்டர் ஷெல்லை பெனட்ரேட் பண்ணி எக்கு உள்ளார ரீச் ஆகி நடக்கிறது தான் நார்மல் ஃபர்டிலைசேஷன். ஸோ அதே தான் நம்ம ஐவிஎஃப்லேயும் நடக்குது. ஸோ ஐவிஎஃப்ல எக்கோட நம்ம ஸ்பெர்மை போட்டும்போது ஸ்பெர்ம் வந்து தானாகவே இந்த எக் ஷெல்லை பெனட்ரேட் பண்ணி உள்ளார போய் ஃபர்டிலைசேஷன் நடக்கணும். ஸோ இந்த இக்ஸின்றதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எக்கில் டைரக்டாகவே நம்ம உள்ளார ஒரு நீடல் மூலியமாக இந்த ஸ்பெர்ம் டேயில் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதை மொட்டிலிட்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை கேட்ச் பண்ணி நம்ம டைரக்டாகவே எக்குக்குள்ளே அதை இன்ஜெக்ட் பண்ணிடுறோம். இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் தான் ஐவிஎஃப்க்கும் இக்ஸிக்கும். சில பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஐவிஎஃப் ஃபெயிலியர்ஸ் இருக்கும். சில பேஷண்ட் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் இருக்கும், ஹார்மோன்ஸ் அசைஸ் நார்மலாக இருக்கும், அல்ட்ராசவுண்ட் நார்மலாக இருக்கும், ஸ்பெர்ம் ஃபேக்டர்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கும், பட் ஸ்டில் வந்து அவங்களுக்கு என்னென்னா கன்சீவ் ஆகிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு ஃபர்டிலைசேஷன் ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு நம்ம இக்ஸி பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல சக்ஸஸை நம்மளால் எடுக்க முடியும்.